பெண் போலீசுடன் ஹோட்டலில் ஜாலியாக இருந்தபோது மனைவி கொடுத்த தகவலின் அடிப்படையில் பிடிபட்ட டிஎஸ்பியின் பதவி பறிக்கப்பட்டு காவலராக நியமிக்கப்பட்ட சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துள்ளது. நடிகர் சந்தானம் நடித்த ஆம்பள பட காட்சி போல் இந்த சம்பவம் நடந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் மாவட்டத்தில் டிஎஸ்பியாக இருந்தவர் கிருபா சங்கர் கன்னூஜியா. இவர் குடும்ப காரணங்களுக்காக அப்போதைய உன்னாவ் காவல் கண்காணிப்பாளரிடம் விடுப்பு கோரினார். அதன்படி அவருக்கு விடுப்பு அனுமதிக்கப்பட்டதை அடுத்து வீட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் வீடு போய் சேரவில்லை. மாறாக கான்பூருக்கு அருகிலுள்ள ஹோட்டல் ஒன்றில் பெண் போலீஸ் ஒருவருடன் ஒன்றாக இருந்துள்ளார். அப்போது தனது தனிப்பட்ட மற்றும் அலுவலக ரீதியிலான செல்போன்களை அணைத்து வைத்ததாக கூறப்படுகிறது. கிருபா சங்கரை தொடர்பு கொள்ள அவரது மனைவி முயன்றுள்ளார். ஆனாலும் அவரை அணுக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அவரது மொபைல் நெட்வொர்க்கை சோதித்த போது கடைசியாக கான்பூரில் உள்ள ஒரு ஹோட்டலில் இருப்பதை காட்டியது. அதனால் அதிர்ச்சியடைந்த மனைவி அது குறித்து உன்னாவ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் தெரிவித்ததோடு உதவி செய்யும்படியும் கோரிக்கை விடுத்தார். அதன் பேரில் போலீஸ் குழு ஒன்று குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு சென்றது. அங்கு அறையில் தனிமையில் இருந்த டிஎஸ்பியையும் பெண் போலீஸையும் கையும் களவுமாக பிடித்தனர். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. டிஎஸ்பி கிருபா சங்கர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள காவல்துறை உயரதிகாரிகள் உத்தரவிட்டனர். அதன் பேரில் லக்னோ ரேஞ்ச் ஐஜி விசாரணை நடத்தி டிஎஸ்பி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்தார். இதையடுத்து டிஎஸ்பி பதவியிலிருந்து கிருபா சங்கர் இறக்கப்பட்டுள்ளார். அதற்கு பதிலாக அவரை காவலராக நியமித்து உத்தரப்பிரதேச காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டது. இதனையடுத்து கிருபா சங்கர் தற்போது கோரக்பூர் ஆயுதப்படையில் காவலராக நியமிக்கப்பட்டுள்ளார். மனைவியையும் காவல்துறை உயர் அதிகாரிகளையும் ஏமாற்றிவிட்டு ஹோட்டல் அறையில் பெண் போலீசுடன் கூத்தடித்த டிஎஸ்பி பதவி இறக்கம் செய்யப்பட்டு காவலராக நியமிக்கப்பட்ட விவகாரம் உத்தரப்பிரதேச காவல்துறையில் பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.